எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? கள்ளக்குறிச்சியில் எத்தனை குழந்தைய தத்தெடுத்தார்? எங்கேயாவது இலவச பள்ளிக்கூடம் விஜய் பேரில் இருக்கா? இதெல்லாம் நடிப்புமா. ரஜினி இதை கூட பண்ணுறது இல்லை. விக்கிரவாண்டியிலே சீமானுக்கு விஜய் ஓட்டு போடுவான்னு பார்த்தாங்க. என்னம்மா ஊக்கத்தை கொடுத்து அதை அதை வச்சு எம்பிபிஎஸ் ஆகிடலாமா? ரஜினி லதா சொத்து பூரா ஜெயலலிதாவை அடித்து உதச்சி மிதித்து சட்டையை பிச்சு ஜாக்கெட்டை பிச்சு முடியை பிச்சு காமராஜர் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். பெரியார் சாகிற வரை மூத்திரை சட்டி எதுக்கு? எம்ஜிஆருடைய நம்பர் 2 ஜானகி முதலமைச்சர், நம்பர் 3 ஜெயலலிதா முதலமைச்சர். விஜயுடைய அரசியல் என்பது சினிமா அரசியலாக பார்க்கப்படுமே தவிர சங்கீதாவுக்கு அரசியலுக்கு வருவது பிடிக்கல. இப்போ புஷி ஆனந்த் தான் தந்தையார் இடத்தை நிறைவு செய்கிறார். ரஜினி இப்படி தானே 70 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார். லேட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன், ஓட்டாக வருவேன், ஓட்டஸ்ட்டாக வருவேன். குஷ்புக்கு கோயில் கட்டின ஊர் இது. விஜயை பொறுத்தவரை 26 அவருடைய கதை முடிஞ்சது. 4% வாங்கி நிரூபித்த கமலை அறிவாலய வாசலில் துண்டு போட்டு படுத்துக்கிடக்கிறார் ஒரு எம்பிசி. இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, திரையில் வந்து தேடுறாங்க அரசியல்வாதிகளை, முதல்வரை எப்படி இவங்க வந்து முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கட்டமாக இவங்கெல்லாம் வந்து ஒரு ஊழல் பண்ணவங்களோ இல்லைனா வேறு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து பண்ணலைன்றதுக்காக தான் நான் பண்ணணும் நினைக்கிறேன்னு விஜய் அவர்கள் வராரு. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய்க்கு அரசியல் என்பது ஷூட்டிங் ஸ்பாட்டில் செட்டு போட்டு முதலமைச்சர் ஆவது அல்ல. அரசியல் என்பது எப்படின்னா, நீங்கள் 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது. சேர்ந்து அவங்களுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள் நிறையவே பண்ணிட்டு தானே வராரு. நிறைய சினிமா துறையில பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு. அம்மா கள்ளக்குறிச்சிக்கு போனாரு. பிஎம் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் போனார். ஒரு 2-3 கோடி ரூபா காரில் போனார். அங்கே 100-150 பேர் செத்தே போயிட்டான். 50 பேர் நடைபணமாக இருக்கான். கள்ளக்குறிச்சியில் எத்தனை குழந்தைய தத்தெடுத்தார்? ஒரு குடும்பத்தில் அப்பனும் செத்து போயிட்டான், ஆத்தாலும் செத்து போயிட்டான். 16 வயசில் அந்த பெண் குழந்தை, 15 வயசில் அவன் தம்பி, 13 வயசில் இன்னொரு தம்பி இருக்கான். அப்பனும் இல்லை, ஆத்தாலும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இது பணம் வந்துன்னா சொந்தக்காரன் பூரா வந்து பிடிக்கிட்டு போயிடுறான். எங்களுக்கு வீடு இல்லை, ஒரு வீடு மட்டும் வாங்கி நாங்கள் பொழைச்சிக்கணும். இந்த 16 வயசு பெண் குழந்தை சொல்கிறான், இவர் தத்தெடுத்தாரா? எங்கே அது ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு, கள்ளக்குறிச்சிக்கு என்னம்மா ஏதாவது செஞ்சார் உங்களுக்கு தகவல் தெரியுமா? எதுவுமே இல்லை. கள்ளக்குறிச்சிக்கு பண்ணலை, நல்ல குறிச்சிக்கும் பண்ணலை. திரைப்படத்துறையில் ஒரு 50,000 தொழிலாளி இருக்கான். 50,000 பேருக்கும் குழந்தை குட்டி குஞ்சு குழுமா இருக்குது. இலவச மருத்துவமனைன்னு விஜய் பேர் எங்காவது ஒரு மருத்துவமனை இருக்கா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சமயத்துலேயும் நடிகர் சங்கத்துக்கும் சரி இல்லைனா பெப்சிக்கும் சரி ஏதாவது பிரச்சனை வரும்போதுலாம் அவருடைய அவருடைய பாட்டில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆமாம், பென்சிலு, பேனா, அழிலப்பரு, ஒரு 40 நோட்டு, இது எல்லாமா ஒரு ஒரு சமூகத்தை கல்வி கண் திறப்பதற்கு? எங்கேயாவது இலவச பள்ளிக்கூடம் விஜய் பேரில் இருக்கா? இல்லை. நீங்கள் ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா ப்ரொடியூசரே அவர் தான் பினாமியாக வச்சுருக்காரு. சம்பளம் 150 கோடி, தயாரிப்புக்கு 150 கோடி, இந்த லியோ படத்துக்கு ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கிற லலித்துங்கிற ஒரு மார்வாடி தான் அவருக்கு பினாமி. அப்போது இவ்வளவு திட்டமிட்டு மக்கள் வரி பணத்தை திருட தெரியுது உங்களுக்கு? சைதாப்பேட்டையில் அடுப்பு ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர் புடிசராக தெரியுது. பிஆர்ஓவாக இருந்து உங்களுக்கு வேலை பார்த்த மேனேஜராக இருந்த ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஏதோ ஒரு நாகர்கோவில்காரர், என்ன பேர், இப் நாகர்கோவில்காரர் ஒருத்தர், புலி படத்தினுடைய புரொடியூசர் அவர் தான், செல்வகுமார், பிடி செல்வகுமார். இவர் எல்லாம் பினாமியாக தெரியுது. ஒரு பள்ளிக்கூடம் கட்ட தெரியலையே. இலவச மருத்துவமனை ரெண்டும் உன்னுடைய தொழில் சம்மந்தமாக, திரைப்பட தொழில் சம்மந்தமாக எத்தனை பேர் இருக்கான்? 50,000 பேர், 50,000 குழந்தை குட்டி குஞ்சு இருக்குல்ல. அப்போ இதுக்கெல்லாம் யோசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்கு பதில் தான் அவங்க வந்து ஈவினிங் டியூஷன் மாதிரி அவங்களுடைய ஏமா இதெல்லாம் ஏமாற்று வேலைமா. பள்ளிக்கூடம் கட்டுனா டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா?
எத்தனை பேர் டிவிஷன் சொல்லிக்கொடுத்து, எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆயிருக்கான், எத்தனை ஐபிஎஸ் ஆயிருக்கான், இல்லை இவர் நம்ம சைத துரைசாமி வச்சு நடத்துகிறாரு மனிதனாக அறக்கட்டளையில் ஒரு 1000 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருக்கான். ஐஏஎஸ் ஐ அப்படி ஏதாவது ஒரு குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 சினிமா சீனை போடுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் ஆக முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வருவது என்பது முதலமைச்சர் நாற்காலி என்பது அவ்வளோ எளிதானதல்ல. விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்காரு, இப்போ விக்கிரவாண்டியிலே சீமானுக்கு விஜய் ஓட்டு போடுவார்னு பார்த்தாங்க, சீமா பழைய ஓட்டே வாங்க முடியல. அப்போ விஜய் ஓட்டு எங்கே போச்சு? விஜய் எனக்கு ஓட்டு போடுவார் சீமா சொல்லிட்டு இருந்தார், 10,000 ஓட்டுக்கு மேலே தாண்டலையே. அப்போ விஜய் ஓட்டெல்லாம் யார் திமுக போட்டானா? விலைக்கு வாங்கிட்டாரா? இல்லை பாமக விலைக்கு வாங்கிடுச்சு. எங்கே போச்சு விக்கிரவாண்டியெலாம் விஜயோடைய ஓட்டு எங்கே போச்சு? இதுதான் உங்கள் கதை. எலெக்ஷன் நின்னாருனா தொகுதிக்கு 3,000 ஓட்டு வாங்குறது, 5,000 ஓட்டு வாங்குறது அதிகம். ஆனால் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறது போல 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிஆர்ட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் 8 பற்றி இப்போ விளம்பரம் வந்துடும், பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அப்புறம் இப்போ கூட வந்து பசங்களுக்கு 10th 12th முடிச்ச பசங்களுக்கு தொகுதி வாரியாக முதலிடம் பிடிச்சவங்களுக்காக பரிசு தொகையாக ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க. என்னம்மா ஊக்கத்தை கொடுத்து அதை அதை வச்சு எம்பிபிஎஸ் ஆகலாமா? இதெல்லாம் நடிப்புமா ரஜினி, இதை கூட பண்ணுறது இல்லை. இது இவருக்கு அண்ணன் அவர் நேராக போய் அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் குத்தாட்டம் போடுறாரு. எல்லாம் 1 கோடி ரூபா கிஃப்ட் செக் கொடுத்துருக்கான், பொண்டாடி 10 இருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். யோ 1 கோடி அங்கே தான் கிடைக்கும். இவன் பாவம் பஞ்ச பராரி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறான். அப்போது ஏழை எளிய திரைப்பட துறையை சார்ந்தவனுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற? எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கான்? காது கேளாதார் பள்ளி, கை கண்ணு தெரியாதவன் பள்ளி, சொத்துக்களை பூரா மக்களுக்கு கொடுத்து செத்து போயிட்டு வந்தார். எதையும் எடுத்துகிட்டு போகல, எந்த சொத்தும் கேரளாவுக்கு போகல, எந்த சொத்தும் சித்ரா தானே விஜய் பொண்டாட்டி பேர், சங்கீதா குடும்பத்துக்கு லண்டனில் போய் எல்லாம் மறைச்சிலாம் வைக்கல எம்ஜிஆர். ரஜினி லதா சொத்து பூரா கர்நாடகாவிலையும் உத்தரகாண்டிலையும் நிலக்கரி சுரங்கமாக இருக்கு, அப்படிலாம் செய்யலை எம்ஜிஆர். ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக நினைச்சு எங்கே எல்லாம் நேரடியாக நீலாங்கரையிலேருந்து கிளம்பி நேராக தலைமை கோட்டைக்கு போயிடும்னு நடக்குமா? திருமாவளவன் ஒரு தலைவனாகிறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. வைகோ ஒரு தலைவனாவதற்கு இதில் தடா ஜெயிலில் வேலூர் அடைபட்டு கிடந்தார் எத்தனை வருஷம்? 3 வருஷம் கிடந்தார். ஜெயலலிதா அடித்து உதச்சி மிதித்து சட்டையை பிச்சு ஜாக்கெட்டை பிச்சு முடியை பிச்சு உதச்சி கிதைச்சி கருணாநிதி எங்கே சட்டசபையில் அந்த டேபிளுக்கு கீழே கூட முடித்தார். 145 கிலோ இருக்கிற துறைமுருகம் நல்லா தலைவர், அப்போ தான் எம்எல்ஏ சீட் ரூபாய் 4 குத்து குத்துனார். இதெல்லாம் தம்மா வாங்கிட்டு அந்த அம்மா முதலமைச்சராச்சு. இப்படி முதலமைச்சர் நாற்காலி என்பது அது ஒரு மலர் கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம். பல பேர் அண்ணாவெல்லாம் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தோடனே செத்து போயிட்டார் கேன்சர். என்ன காரணம்? அவ்வளவு அலைச்சல் உளைச்சல், ஊர் ஊர் அலைஞ்சு இப்படி பெரிய தியாகம் செய்வதுதான் அரசியல். காமராஜர் 9 வருஷம் ஜெயிலில் கிடந்தார், 9 வருஷம். பெரியார் சாகிற வரை 2 சிறுநீரகம் செயலிழந்து மூத்திர சட்டி எதுக்கு? என்ன சொத்து வாங்குறக்கா, சங்கீதா பேர் லண்டனில் தீவு வாங்குறக்கா அலைஞ்சார்? இல்லை, இந்த தந்தை பெரியார் சாகிற வரை மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊர் ஊர் அலைஞ்சார். எதுக்கு? இந்த மக்களை அரசியல் பயப்படுத்துவதற்காக. அவர் என்ன முதலமைச்சர் ஆனாரா, எம்எல்ஏ ஆனாரா, எம்பி ஆனாரா? இல்லை, அவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்த அண்ணாதுறை முதலமைச்சர் ஆனார், அண்ணாவுக்கு உதவியாளராக இருந்த கருணாநிதி முதலமைச்சர் ஆனார், கருணாநிதி நண்பர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆருடைய நம்பர் 2 ஜானகி முதலமைச்சர், நம்பர் 3 ஜெயலலிதா முதலமைச்சர், ஜெயலலிதா வீட்டில் பாத்திரங்கள் உன சசிகலா காலில் ஊர்ந்து போய் எடப்பாடி முதலமைச்சர், இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் பெரியார் எந்த முதலமைச்சர் நாற்காலையும் எடுத்துகிட்டு போல, காமராஜர் எந்த முதலமைச்சர் நாற்காலையும் விருதுநருக்கு எடுத்துகிட்டு போல. இதுதான் அரசியலை தவிர விஜயுடைய அரசியல் என்பது சினிமா அரசியலாக பார்க்கப்படுமே தவிர அது நடைமுறை அரசியலாக பார்க்கப்படாது.
ஆனா இப்ப அவருடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க இங்க இருக்கிற மாதிரியே தெரியல சென்னையில, அவரோட அவங்க எங்க இருக்கிறாங்க, அந்த அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி போயிட்டு இருக்குது, அவர் வந்து அரசியலுக்கு சப்போர்ட் பண்றாரா? முக்கியமா எஸ்ஏசி அவர்கள் கடன்காரனா ஆறினதுக்கான முக்கியமான காரணமே விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவரை வச்சு தொடர்ந்து படம் அப்போ ஒரு ஆரம்ப காலத்துல பண்ணதுனாலதான் கடனாளியாகவும் ஆனாருன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இதெல்லாம் போகுது. இதெல்லாம் இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுனால மறுபடியும் எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைப்பா, சங்கீதாவுக்கு அரசியலுக்கு வருவது பிடிக்கல. ஏன்னா சினிமாவில் பல கோடி வருமானம் வருது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போனால் அரசியலில் ஜெயிக்கலை, வெற்றி பெறலைன்னா சினிமாவும் தோற்று போகும், பணம் வரவும் போயிடும். இதை தந்திரமாக ரஜினிகாந்த் மனைவி இல்லாத தவிர்த்துட்டார். இப்போது விஜய் மனைவி சங்கீதாக்கும் விஜய்க்குமான முரண்பாடு அதுதான். மகனை லைக்கா நிறுவனத்தில் ஒரு டைரக்டர் ஆகுது, அப்போ போகலை. சொத்து பூரா அழிச்சிடாத, அரசியலுக்கு போனேன் சொத்து பூரா போயிடும், யார் சொல்கிறா? சங்கீதா சொல்லுது. இப்போ இதுதான் இந்த முரண்பாடு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கடந்த காலத்திலேயே மகனை ஒரு பெரிய தலைவராக்கணும் முயற்சி பண்ணார் சந்திரசேகர் எஸ்ஏசி, மகன் ஒத்துக்கலை. இப்போ ஒத்து, இப்போ அதுக்கு தயாராக இருக்கிறார், அப்பா அதுக்கு தயாராக இல்லை. இப்போ புஷி ஆனந்து தான் தந்தையார் இடத்தை நிறைவு செய்கிறார், அதனால் அப்பா இதை விட்டு விலகிட்டார். மனைவியும் தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குது. விஜய் அரசியலுக்கு 2026 வரமாட்டார், 36 வரமாட்டார், 46 வரமாட்டார். படம் ஓடுவதற்காக, கோட்டு படம் ஓடுவதற்கு, லியோ படம் ஓடுவதற்கு ஒரு 100 கோடி ரூபாய் விளம்பரம் செய்தால் கூட இந்த விளம்பரம் கிடைக்காது. அதுக்காக அரசியல் விளம்பரம், 234 தொகுதி விளம்பரம், தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி, இப்படியான அரசியல் செயல்பாடுகளால் திரைப்பட வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்ச்சியை தவிர இது மக்களுக்கான அரசியலே அல்ல. ஆனா அவரே சொல்லிட்டாரு, இதுக்கு அப்புறமா நான் ஒரு படம் தான், கோட்க்கு அப்புறம் ஒரு படம் அவ்வளவுதான் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ரஜினி இப்படித்தானே 70 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம பார்த்தோமா இல்லையா? லேட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன், ஓட்டாக வருவேன், ஓட்டஸ்ட்டாக வருவேன், ஒன்றும் நடக்கலையே. ஆ, லதா மொத்த பணத்தையும் சுருட்டி கல்யாண மண்டபத்துக்கு கொரோனா காலத்தில் வரியே கட்ட முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு போச்சு. ஆ, அப்போது ரஜினி ஒரு ஏடிஎம் மிஷின் லதாவுக்கு. அதே கதை தான் விஜய்க்கும், சங்கீதாவுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் விஜய். சங்கீதானா அவங்க ஆல்ரெடி விஜய் அவர்களை விட நல்ல பணக்காரவங்க தான், அவங்களுடைய சொத்து மதிப்பு கல்யாணத்து பண்ணும்போதே அதிகமாக தான் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? லண்டனில் அவங்க லண்டனில் இருந்தா அங்கே பிச்சைக்காரர் இருக்கான் தெரியுமா? பிச்சைக்காரவங்க இருக்காங்க. அகதியா இலங்கையிலிருந்து தப்பி ஓடியவர் எப்படி பல டாலர்களுடைய கோடிகளோடய ஓட முடியும்? சாதாரண குடும்பம்தான், சாதாரண குடும்பம்தான், மிக பெரிய கோடீஸ்வரர் குடும்பம்லாம் கிடையாது. லண்டனுக்கு அதாவது 1995 வரை இலங்கை வந்து ஒரு காலனி நாடு, அங்கே எந்த விசாவும் கிடையாது. கொழும்புல போய் நம்ம இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போய் டிராவல்ஸ் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி கொழும்புல டிக்கெட் வாங்கினா லண்டனில் போய் இறங்கலாம். யாருக்கு? இலங்கை வாசிகளுக்கு. அது அந்த ஒரு வசதிக்காக மட்டும்தான் 10 லட்சம் பேர் போய் லண்டனில் கிடக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. கூலி வேலை செய்கிறான், கஷ்டப்படுறான், ஹோட்டலில் வேலை செய்கிறான், பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறான், 10 லட்சம் தமிழர். அப்படி ஒரு குடும்பம் தான் சங்கீதா குடும்பம். தவிர சங்கீதா ஏதோ பெரிய 1 லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்கார குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பம் தான். விஜயை திருமணம் செய்த பிறகு தான் கோடிகளையே அவர்கள் முதல் பார்த்தாங்க. அதற்கு முன்பு நீங்கள் லண்டனில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா 1500 பவுண்ட்ஸ் ஒரு வீடு இலவசம். எங்கே? பிரிட்டன் சிட்டிசனுக்கு. பிரிட்டன் சிட்டிசன் சிட்டிசனுக்கு நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறான், ஒரு வீடு இலவசமாக கொடுக்குறான். அப்படி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கான், என் பையனே லண்டனில் தான் இருக்கான். அதனால் சங்கீதா குடும்பம் ஏதோ பெரிய இந்திரா காந்தி குடும்பம் இல்லை. இந்திரா காந்தி மகன் ராஜீவ்காந்தியை லண்டனில் பேப்பர் போட்டுட்டு இருந்தார். இந்திரா காந்தி இறந்த பிறகு ஆசனத்தில் அமர வைக்கப்பட்டார் ராஜீவ்காந்தி, உயர்ந்த மனிதர் ராஜீவ்காந்தி.
இதுதான் லண்டன் நிலைமையை தவிர, லண்டனில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பல கோடிக்கணக்கான ரூபாய் சொந்தக்காரர்கள் அல்ல. இப்போ ஆனா அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய காரணத்தினால அவங்க அப்பாக்கும் பையனுக்கும் எப்படி இருக்கு உறவு அப்படின்றது நிறைய பேர் பேசுறாங்க. முக்கியமா புசி ஆனந்த் யாரு, நடுவில் வந்து இவரையா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் இருக்கு. இல்லை, புசி ஆனந்த பொறுத்தவரைக்கும் அவர் பாண்டிச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ. புசிங்கிறது தொகுதி, அந்த ஒயிட் டவுன் இருக்கு பீச்சை ஒட்டி இருக்கிற புசி தொகுதியில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ. 5000 பேர் ஓட்டு போட, இங்கே ஊர் நம்ம கவுன்சிலர் ஓட்டு போட்டாங்க எம்எல்ஏ. இவர் விஜய ரசிகர் மன்ற தலைவர். அவருக்கு இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் பாண்டிச்சேரி முதலமைச்சர். எப்போ வெற்றி பெறுகிற பொழுது இதற்கான ஆலோசகர் தான் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் காலில் இப்போ பாதி பேர் உழுகிறான். விஜய் காலில் உழுக முடியல, புஷி ஆனந்த் காலில் உழுகிறான். இந்த லியோ படம் ரிலீஸ் ஆச்சு கடலூரில். தான் வந்து விஜய் முன்னாடி தாலி கட்டணும்னு ஒரு ரசிகன் விரும்பினான். விஜயுடைய அனுமதி கிடைக்கல. நீலாங்கரையிலேயே வந்து அந்த எதிர்கால மனைவியை காதலி கூட்டு காத்து கிடந்தான். அதுக்கும் விஜய் சந்திக்க முடியல. லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது கடலூரை பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் விஜய்க்கு முன்பு தாலி கட்டுறான். இப்படி தான் இந்த நாடு போயிட்டுருக்கு. நல்ல வேலை தாலி கட்டுறதோடு நிறுத்திக்கிட்டான். இந்த நாட்டை நினைக்கிற பொழுது வேதனையாக இருக்குது. நீங்கள் குஷ்புக்கு கோயில் கட்டின ஊர் இது, குஷ்புக்கு கோயில் கட்டின ஊர் இது ரசிக. சிலுக்கு கடிச்சிட்டு வச்சு ஆப்பிள ஏழை விட்ட நாடு இது. எம்ஜிஆர் குடிச்சிட்டு கோலி சோடா வச்சு அண்டாவில் கிளக்கி தீர்த்தமாக குடித்த நாடு இது. அப்போது இவனுக்கு அரசியலே போய் சேருது. மலையாளிக்கு போய் சேர்ந்துருக்கு அரசியல், தெலுங்கனுக்கு போய் சேர்ந்துருக்கு, கன்னடனுக்கு போய் சேர்ந்துருக்கு, பஞ்சாப்கானுக்கு போய் சேர்ந்துருக்கு, பெங்காலிக்கு போய் சேர்ந்துருக்கு, எல்லா பேருக்கும் அரசியல் போய் சேர்ந்துருக்கு. இவனுக்கு பூரா மண்டைக்கில் பூரா சினிமா தான் போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் முதலமைச்சரை ஸ்கிரீனில் தேடிட்டு அங்கேயே படுத்து கிடக்கிறான். இது அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. கே பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், டி ராஜேந்திரன், சிவாஜி ஆரம்பித்தாரு, சிவாஜி ஆரம்பித்தாரு, கருணாஸ் ஆரம்பித்தாரு, சரத்குமார், சரத்குமார் டி இப்படி ஆரம்பிக்க, கடைசியாக இப்போ விஷாலும் ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே நேராக போய் முதல்வர் உட்காரணுன்றதுக்காக தானா, என்ன ஒரு நோக்கத்தில் இவங்க? இல்லை, இவங்களுக்கு யதார்த்த அரசியலே தெரியாது. எல்லாம் 30 கோடி 40 கோடி 50 கோடி ரோல் சைஸ் கார், ஆடி கார், ஒரு 50 பேர் தலைவா நீ தான் அடுத்த முதலமைச்சர், நீ தான் அவன் சம்பளம் கொடுக்கலாம் திட்டிட்டு போயிடுவான். இப்படியான ஒரு மாயையில் நீங்கள் ராமராஜா ஒரு முதலமைச்சர். இப்போ அவர் பாவம் சாப்பாட்டுக்கே எங்கள் தட்டி இது கையேந்தி பாவில் சாப்பாடு கொடுக்கலாம், அது பட்டினி அவர் நளினு விட்டுட்டு போயிடுச்சு. இப்படி தான். அப்போது இவர்களெல்லாம் ஒரு ஒரு கிரியேட்டர்ஸ், ஒரு கற்பனாவாதிகள். ஆனால் யதார்த்தமே இவர்களுக்கு தெரியாது, யதார்த்தமே இவர்களுக்கு தெரியாது. யதார்த்தத்தை தெரிந்து கொண்டால்தான் மக்கள் யதார்த்தவாதிகள், மக்கள் அப்போ தான் மதிப்பான். இவர்கள் இவர்களுக்கும் மக்களுக்கும் பெரிய இடைவெளி, ஒரு திரையே இருக்குது. இந்த திரையில் தான் இவர்களுடைய பிம்பம் இருக்கே தவிர, யதார்த்தத்தை தெரிந்து கொண்ட ஒரே மனுஷன் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அதான் ஈழத்தமிழன் தான் சொல்லுவான், ஓய் இவனை நடிகன் என்று நம்பி வந்தோம், இவன் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான். கருணாநிதியை தலைவன் என்று நம்பி வந்தோம், மகா நடிகனாக இருக்கிறான். ஈழத்தமிழனுடைய வசனம் இதுதான். எம்ஜிஆர் அவன் சொந்த வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, சொந்த வாழ்க்கையில் ஏமாற்ற தெரியாது. அதனால தான் மக்கள் அந்தால் செத்து 40 வருஷம் அரை நூற்றாண்டு நெருங்க போகுது. இன்னும் சேரியில் எம்ஜிஆருடைய நினைவு நாள் வந்தால் என்ன பண்ணுறான், சூடஞ்சாபுராடி ஊதுபத்தி படம் எல்லாம் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மைக் செட் போட்டு எம்ஜிஆர் இன்னும் எங்கே வாழ்கிறான் அந்த எம்ஜிஆர். உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன், ஆட்டோ ஓட்டுறவன், நகர சுற்றி கலைப்பு தொழிலாளி வீட்டில் எம்ஜிஆர் தான் உயிரோடுறான். அவன் தான் எம்ஜிஆர். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? வாழ்ந்த காலத்திலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், அவன் மறைந்த காலத்திலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். அதனால் எம்ஜிஆர் இப்படியா வாழ்ந்தான் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கான அறிவு பெறுகிற இடம். இப்போ விஷால் வந்து விஜயை ஃபாலோ பண்ணி இப்போ நானும் கூடிய சீக்கிரத்தில் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தாரு. ஸோ அவர் என்ன நோக்கத்தில் அரசியலுக்கு வர பார்க்குறாரு? ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து பாராட்டி பேசுறது, அடிக்கடிக்க நான் வந்து சந்திக்கிறேன், நான் வந்து அவர் எங்கள் அண்ணன் மாதிரி அப்படிலாம் வந்து பேசுகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருமணம் அவருக்கு வந்து தட்டி போயிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கைக்குள்ளே அவர் போகாமல் இருக்கிறதுக்கான காரணமும் ஒரு வர அரசியலை முழு நேரம் இறங்கிட்டு அப்புறமா பண்ணணும்னு நினைக்கிறாரா, இல்லை என்ன காரணத்துக்காக வருது எல்லாமே? அம்மா, இவங்க எல்லாம் ஒரு கற்பனை குதிரையில் பயணம் செய்கிற நபர்கள்.
யதார்த்தம் உலகம் இவர்களுக்கு பெரிய இடைவெளி. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடிட்டால் சுற்றி இருக்கிறவன் நீங்கள் தான் முதலமைச்சருக்கும். இப்படி உசுப்பேச்சு உசுப்பேச்சு பல பேர் காணாமல் போயிட்டான். சிவாஜியே இப்படி தான். சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி ஆரம்பித்து சொந்த ஊர் சூரக்கோட்டை வரைக்கும் கடைசியாக அன்றைக்கி பிரச்சாரத்தை முடிக்கிறார். கடைசி பிரச்சாரம் அன்னையோடு முடியுது. அங்கே வந்து ஒரு தேநீர் கடையில் வண்டி பூரா நிற்கிது. தேநீர் கடைக்காரங்கிட்ட ஒரு டீயை போடுப்பா, டீயை வாங்கி குடிச்சாலாவது டீ குடிக்க சொல்கிறார். அந்த டீ கடைக்காரன் டீயை ஆற்றி கொடுத்துட்டு சொல்கிறான், என்னப்பா எனக்கு ஓட்டு போட்டுருவியா? டீ கடைக்காரன் சொல்கிறான், தலைவரே உங்கள் படம் வந்தால் 10 தடவை பார்த்துருவேன், ஓட்டு ரெட்டை அடைக்கு தான் போடுவேன். டீயை குடிக்கிற அப்படியே வச்சுட்டார். என்னடா சொல்கிற? ஆமாம் தலைவரே, உங்கள் படம் வசந்த மாளிகைலாம் நான் பல தடவை பார்த்துருக்கேன், ராஜராஜ சோழன்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன், எல்லா வசனமும் பேசுவேன், எலெக்ஷன் வந்தால் நான் ரெட்டை அடைக்கு தாயாக போடுவேன். அதோட சிவாஜி அதே இடத்துல கட்சி கடைசி வீட்டுக்கு போயிட்டார். இதுதான் வரலாறு. ஆக எல்லாருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு மிக எளிதாக போய்விட முடியாது. அண்ணா தான் சொல்லுவார், நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கு முன்பு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி என்னை வரவேற்று விடவில்லை. கண்ணாடி சில்லு, கல்லு முள்ளு, கல்லு முள்ளு, முதுகெல்லாம் ரத்தம், இப்படித்தான் நாங்கள் போய் அந்த நாற்காலிக்கு போய் சேர்ந்தோம். இதுதான் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை. உட்கார்ந்து 2 வருஷத்தில் கேன்சல் செத்து போயிட்டோம். இவ்வளவு கடுமையான பணி தான் முதலமைச்சர் நாற்காலிக்கான பணி. விஜய் நினைப்பதை போல 1 கோடி ரூபாய் செட்டு போட்டு முதலமைச்சர் ஆக முடியாது. ஒரு நாள் முதல்வன் படத்தில் வேணால் ஆகலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் வாய்ப்புகளே இல்லை. விஷாலுக்கு அப்போ வாய்ப்பு யார் விஷாலாக நினச்சி கூட பார்க்க முடியாது. ஊர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. சீமானே சினிமாவிலிருந்து வந்து 15 வருஷம் ஆச்சு, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியுது. அதனால் அரசியல் என்பது அவ்வளவு எளிமையான ஒரு இடம் அல்ல. அவரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆ, அந்த ரகசியம் அவருக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கும் சக நடிகையாக இருக்கக்கூடிய த்ரிஷாவாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷ், இந்த மாதிரியான நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை? இந்த அரசியல் ஒரு புகழ் பெற்றவர்னா கிசு கிசு வரத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இது சினிமா பார்ப்பதை விட கிசு கிசு பார்ப்பது தான் நிறைய ரசிகர்கள் இருக்கிறான். அது பத்திரிகை வந்த பிறகும் சரி, சமூக ஊடகம் வந்த பிறகும் சரி. அதனால் விஜயை பொறுத்தவரை 26 அவருடைய கதை முடிஞ்சு போயிடும். அரசியலுக்கு வரவே மாட்டார். அப்படி வந்தாலும் எந்த ஊரும் டெபாசிட் வாங்க மாட்டார். அதோட கட்சிங்கிற ஒரு விஷயத்தை சிவாஜி எப்படி ஓடி போனார், சரத் எப்படி ஓடி போனார், விஜயகாந்த் எப்படி ஓடி போனார், 29 சட்டமன்ற உறுப்பினர் பிரதான எதிர்கட்சி தலைவர், அவர் என்னை கோமாக்கு போனாரோ அக்கட்சியும் கோமாக்கு போயிடுச்சு. இதே நிலைமை தான் தமிழ்நாடு அரசியல். அதனால் விஜய் அரசியலுக்கு 5% வாக்கை வாங்கி நிரூபித்த, 4% வாங்கி நிரூபித்த கமலை அறிவாலய வாசலில் துண்டு போட்டு படுத்து கிடக்கிறார் 1 MP சீட். இதுதான் அரசியலை தவிர விஜய் அரசியலெல்லாம் எந்த காலத்திலும் அவருடைய எண்ணம் ஈடேறாது. முதலமைச்சர் கனவு என்பது கனவுவாக முடிந்து விடும். இப்போ 2026 யார் முதல்வராக வருவாங்க? எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடி தான் முதலமைச்சர். அப்படிங்களா? 100% எடப்பாடி தான் முதலமைச்சர். ஆனால் அவங்க பிஜேபி சப்போர்ட்ல மறுபடியும் மாறிட்டாங்கன்னா அவங்களோட அது எடப்பாடி இறுதி வரை பிஜேபியோடு சேரவே மாட்டாங்க. எடப்பாடி தான் வருவார். எடப்பாடி எடப்பாடி. ஓகே, ஸோ இப்போ கமல்ஹாசன் அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவருடைய ரீசெண்டாக வந்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு பல பேர் வந்து பல விதமான கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் தமிழ்நாட்டு பற்றின ஊழல் சம்மந்தப்பட்ட காட்சிகளோ இல்லைன்னா ஊழல் சம்மந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக அதை வந்து மெயினாக வச்சு எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கணும்? அவர் தமிழ்நாடு திமுக அரசோடு இணக்கமாக இருக்கார். அதனால தான் பல காட்சிகளை வெட்ட சொல்லி சங்கர்கிட்ட முரண்பாடாகி இந்த படம் இந்தியன் 2 படம் ஒரு கெஸ்ட் ரோல், கமலுக்கு கதாநாயகன் ரோலே அல்ல. சங்கர் இயக்கவே இல்லை. சங்கர் இயக்கத்தில் வந்தது நீங்கள் இந்தியன் 1 தான். இந்தியன் 2 வேண்டா வெறுப்பாக அந்த படம் 5 வருஷமாக படமே நடக்கலையே. டைரக்டர் சங்கர் சொல்லுவதை கமல் கேட்கவே இல்லையே. உதயநிதி தலையிட்டு இந்த படம் வெளியே வந்திருக்கு. உதயநிதி ஏன் அதை தலையிட்டார்னா, உதயநிதிக்கு
பாதி விலைக்கு கொடுத்துட்டாரு சுபாஸ்கரன். உதயநிதி சொன்னபடி கேட்கலாம் எம்பி ஆக முடியாது. இதுக்காகத்தான் கமல் அந்த படத்தை நடித்து கொடுத்துருக்கார். அதற்காக தான் ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பதாக வாக்களித்து அதை கொடுக்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஷோ அமர்ந்த, ஜெயலலிதா அமர்ந்த, அமிதாப் பச்சன் அமர்ந்த, வைஜெயதிமாலா பாலி அமர்ந்த, ஹேமா மாலினி அமர்ந்த அதே இருக்கையில் இவர் இருக்க போகிறார். இதுதான், இதுக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தார். அதுதான் நடக்க போகும். இப்போ அந்த படத்துக்காக சங்கருக்கு 50 கோடி சம்பளம்லாம் சொல்கிறாங்க. அந்த படத்தை உருப்படியாக எடுத்திருந்தா கூட 50 கோடிக்கு பரவாயில்லன்னு வாங்க. ஆனால் பார்த்துட்டு வரக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே என்ன படம் இது, எப்பயும் இப்படி எடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நடிகர்களுடைய சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அதிகமாகிட்டே இருக்குது. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சினிமாவுக்கு வந்து வளர்ச்சியா இல்லைன்னா இது எல்லாமே மறுபடியும் நம்ம தலையில் தான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்லேயும் வாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய பாப்கார்னில் அப்படி தான் விழுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லைம்மா, இது தமிழ் ரசிகர்களை பொறுத்தவரை படம் சரியில்லைன்னா முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய மனநிலை இல்லை. என்னதான் இருக்கு போய் பார்த்தலாமே. இதுதான் நடிகர்களுடைய தலக்கணத்துக்கு காரணம். கேரளாவில் ஒரு படம் சரியில்லைன்னா ஊர் போய் போக மாட்டான், தியேட்டர் பக்கமே அவனும் போக மாட்டான். இங்கே என்னதான் இருக்குது பார்க்கலாம் வா, இந்த மனநிலை தான் இந்த திரைப்பட நடிகர்களுக்கான தலைக்கணத்துக்கான காரணம். இதை ரசிகர்கள் முழுமையாக புறக்கணிக்கணும். நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்கிறாங்கல்ல, நல்லா இல்லை இங்கே அப்படியே போகிறான், அப்போ இவனுக்கு சகிப்புத்தன்மை அதிகம். இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு பிடிக்காத விஷயம் உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் கூட போய் பார்க்கலாம். அப்படி இல்லை, அது மனநோயாளியுடைய வார்த்தை. நீங்கள் சொல்கிறது ஒருத்தருக்கு பிடிச்சாது எல்லாருக்கும் பிடிக்கும், மனுஷன் தானே இயற்கையா. எம்ஜிஆர் படத்தை பிடிக்காத ஆளே இல்லையே. எம்ஜிஆர் படத்தை பிடிக்காமனா அதை எப்படி சொல்ல முடியுமா? ஆளே இல்லையா? எம்ஜிஆர் படம் என்பது அடித்தட்டு மக்களுக்கான படமாக இருந்தாலும் எடுத்தார். அது யார் எம்ஜிஆர் படத்தை பிடிக்காதவன யாரையும் நீ சொல்ல முடியாது. அதுவல்ல, எனக்கு பிடிக்க உனக்கு பிடிக்காதுன்னா இன்னொருத்த வைத்தியக்காரனாக இருப்பான், வைத்தியக்காரனுக்கு எதுவுமே பிடிக்காது. ஒருத்த மூளை சித்தங்கலகனாக இருப்பான், அவனுக்கு எதுவுமே பிடிக்காது. அப்படி அல்ல, கலை மக்களுக்கானது, எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரியாக படம் எடுத்திருந்தா எல்லாருக்கும் அது. அந்த காலத்தில் 100 நாள் படம்லாம் ஓடுனது இல்லையா, ஒரே தியேட்டர் 100 நாள். நான் சின்ன பையனில் பார்த்துருக்கேன் பல படங்கள், 100 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அப்போ ஏன் ஒருத்தனு பிடிச்சி ஏன் ஒருத்தனு பிடிக்காமல் இருந்துன்னு சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் பிடிக்கும். நல்ல மனிதனை எல்லாத்துக்கும் பிடிக்கும். காமராஜர் எல்லாருக்கும் பிடிக்கும், எவனும் குறைய சொன்னது இல்லையே. பெரியார் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கக்கனை எல்லாத்துக்கும் பிடிக்கும், அம்பேத்கர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். யாரையும் பிடிக்காது சொல்ல முடியுமா? மனநோயாளிக்கு பிடிக்காது. மக்களுக்காக உழைச்ச அந்த தலைவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் இப்போ ஆனால் மலையாள படங்கள் இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ் படங்கள் ஓடுறதை விட மலையாள படங்கள் அதிகமாக ஓடுது, அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது மலையாள இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் படத்தை படமாக எடுத்துருப்போம். எந்த போர் அடிக்காமல் அது ஒவ்வொரு காட்சிக்கு 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 விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதனால் அதை வந்து சினிமாவை பார்த்துட்டு வெளியே வரோம். அதுதான் பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. நன்றி, வணக்கம்.